பீப்புள் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டில இருந்தே நம்ம கிட்ட இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே வந்து ஸ்கின் டோனர் எப்படி பண்றது அப்படின்னா வந்து பார்க்க போறோம். லெட்ஸ் பிகின். ஸோ டோனர் வந்து மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற ஓப்பன் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து டோனர் மெயினாக யூஸ் பண்ணுறது. மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல டோனர், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லைட்டான டோனர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக மார்க்கெட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் எது வந்து என் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து பார்த்து நானே ரெடி பண்ண டோனர் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் சொல்கிற அஞ்சு டோனரில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோனர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஐஸ். எல்லார் வீட்லயும் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசரை திறந்தா ஐஸ் கியூப் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஐஸ் கியூப் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ் கியூப் வந்து ரெடி பண்றதும் ஒண்ணுமே பெரிய விஷயமே கிடையாது. நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமோ இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஐஸ் கியூப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா வந்து நீங்க லைட்டா வந்து அதை வச்சு மசாஜ் பண்ணிட்டு, அப்புறம் ஈரம் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட மற்ற கிரீம்ஸ் எல்லாத்தையுமே, மாய்ஸ்சரைசர்ஸ், சன்ஸ்கிரீன் அதெல்லாமே வந்து போடலாம். ஐஸ் கியூப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்கின் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். பட் சைனஸ் இருக்கிறவங்க, மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சூட் ஆகாது. பட் சைனஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டாலரபிளாக இருக்கும், மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து லைட்டாக மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஃபேஸில் வந்து வச்சுட்டு உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்க. இன்கேஸ் சூட் ஆகல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு டோனர் நம்ம ட்ரை பண்ணலாம். வெறும் தண்ணிக்கு பதிலாக ஹாஃப் கப் தண்ணி, அதுக்கப்புறம் ஹாஃப் கப் வந்து ரோஸ் வாட்டர், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஃபேஸுக்கு வந்து சூப்பரான டோனரா அது ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம பார்க்க போற செகண்ட் டோனர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லெமன் வாட்டர், ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர். ஸோ லெமன் வந்து ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அது போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போறதுல லெமன் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து நீங்க கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் தான் வந்து மெயின் பேஸ் இதுக்கு. அது கூட கொஞ்சோண்டு ஆலோவேரா ஜெல், ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் அது மாதிரி ஆட் பண்றதுக்கு முன்னாடி மிக்சியில ஒரு வாட்டி நல்லா அரைச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மூத்தா கிடைக்கும். அந்த ஸ்மூத் தண்ணி மாதிரி வரத வந்து இது கூட சேர்த்து நீங்க டோனரா வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் நம்ம கிட்ட கடையில வாங்கின ஆலோவேரா ஜெல் இருக்கும் இல்லையா, அதை வந்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ் வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு மேல வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு டோனர் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்ப வந்து ஒரு சின்ன காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. காட்டன் பேட் எடுத்து இதுல நினைச்சு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டோனர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, புதினா வச்சு, புதினாவை வந்து ஒரு நாலஞ்சு புதினா லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சிட்டு இருக்கும் போதே சிம்ல வச்சுட்டு இந்த புதினா லீவ்ஸையும் போட்டு கொஞ்ச நேரம் லைட்டா அப்படியே சிம்லயே வந்து வச்சிருங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் போதும், தண்ணியோட கலர் வந்து அப்படியே லைட்டா கிரீனா மாறிடும். மாறினதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுங்கன்னா அடுப்புல இருந்து எடுத்து இறக்கி வச்சிருங்க. அந்த புதினா லீஃப் வந்து ஒரு மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது அந்த தண்ணிலேயே அப்படியே ஊறணும். அப்பதான் அதுல இருக்கிற சத்து எல்லாமே வந்து அந்த தண்ணியில இறங்கும். அதுக்கப்புறமா அந்த புதினா தண்ணியை வந்து வடிகட்டி, இப்போ இந்த தண்ணி கூட கொஞ்சோண்டு ஆலோவேரா ஜெல், ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்றதுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க வந்து கொஞ்சம் நிறைய செஞ்சு ஸ்ப்ரே பாட்டில போட்டும் அப்படியே ஸ்ப்ரே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து, அதாவது சின்ன ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டு, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டோனர் மாதிரி ஒரு காட்டன் பேட் வச்சு இதெல்லாம் தொட்டு ஃபேஸ் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். புதினா வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற டேன் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபேட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்னி, மெயினா வந்து ஆக்னி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து திருப்பி வராம இருக்கிறதுக்கு, அதை வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்றதுக்கு புதினா வந்து நல்லாவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட நெக்ஸ்ட் டோனர் எது வச்சு பாத்தீங்கன்னா, குக்கும்பர் ஜூஸ். குக்கும்பரை வந்து எடுத்துக்கோங்க, கிரேட் பண்ணி அதுல இருந்து ஜூஸை வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க வடிகட்டி. ஸோ இந்த ஜூஸ் கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்டரை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிட்டு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் டோனராக யூஸ் பண்ணுங்க. குக்கும்பர் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும். சீக்கிரமா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஏஜ் ஆக விடாது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும்.
சோ நம்ம பார்க்க போற லாஸ்ட் டோனர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துளசி. துளசி வந்து வீட்டுல கிடைச்சிச்சு அப்படின்னா, வீட்டுல நீங்க ஆல்ரெடி துளசி வச்சிருந்தீங்க இல்ல பக்கத்து வீட்டுல ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு லீஃப் மட்டும் செடியில இருந்து பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம புதினா வந்து எப்படி சுடுதண்ணில வந்து போட்டு அதுல இருக்கிற சத்தெல்லாம் எடுத்தோமோ அதே மாதிரி சுடுதண்ணில இதை போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து வச்சிருங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour இருந்தா போதும். 1 hour இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா ஜஸ்ட் 1/2 hour அப்படியே அந்த தண்ணியை வந்து டச் பண்ணாம விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து துளசியோட எசன்ஸ் எல்லாமே வந்து இறங்கிருக்கும். அதுக்கப்புறமா அந்த வடிகட்டி அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கும். இந்த தண்ணிய டைரக்டா வந்து நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில போட்டு ஃபேஸ்ல வந்து டோனரா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் ஒரு கேப்டெட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க காட்டன் பால் காட்டன் பேட் வச்சு நீங்க ஃபேஸ்ல வந்து டோனரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் சொன்ன 5 டோனருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான குவாண்டிட்டில பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெடி பண்ணும் போதே வந்து அந்த ஸ்னாப் கிளிப்பிங்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 1/2 டம்ளர் அது வர மாதிரி தான் நான் வந்து வச்சிருப்பேன். சோ ஒரு ஆளுக்கு வந்து 1 weekக்கு 1/2 டம்ளர் மாதிரி வரது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து பாக்குறதுக்கு நம்ம கெட்டு போகாத மாதிரி இருக்கும். பட் அது வந்து அந்த அளவுக்கு ஸ்கின்ல வந்து எஃபெக்டிவா இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு ஒரு வீக்குக்கு மட்டும் செஞ்சு யூஸ் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்ப்ரே பாட்டில வச்சோ இல்ல ஒரு ஆட்டட் கண்டெய்னர்ல வச்சோ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் கியூப் ட்ரே இருக்குல்ல, ஐஸ் கியூப் ட்ரேல வந்து 1/2 1/2 வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோ சின்ன சின்ன ஐஸ் கியூபா நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு வாட்டி யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். நான் சொன்ன 5 டோனருமே வந்து ஐஸ் கியூப் ட்ரேல ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு நம்ம சொன்னது எல்லாமே வந்து கிச்சன்ல இருந்து எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நேச்சுரலான ப்ராடக்ட்ஸா இருந்தாலுமே வந்து சில பேர் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும், சில பேர் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது. எந்த டோனர் உங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகுது சூட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. எப்பயுமே பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது புது விஷயம் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின்ல ஓரமா வந்து ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. சோ அதை எடுத்து இந்த கழுத்துக்கு கீழே இல்ல காதுக்கு பின்னாடி வந்து தடவி பார்த்துக்கோங்க. தடவி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பாய்.